வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். ஸோ இது நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். இவர் வந்து மிதுன லக்னம். அவருடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தை பதிவிடக்கூடாதுங்கிறதுனால இந்த செவ்வாய் அவர் வந்து மிதுன லக்னம். செவ்வாய் வந்து அவருக்கு மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. அவருக்கு நடக்கும்பொழுது செவ்வாயினுடைய தசா புத்தி அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு வந்து நிறைய ஒரு தொழில் செஞ்சு நிறைய நஷ்டம், நிறைய பிரச்சனை, நிறைய பாதிப்புகளை சந்தித்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கடனை செட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறக்காக வந்திருந்தார். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா, இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனீஸ்வரர். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்ததே சனீஸ்வரர். ஸோ நீங்கள் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க. பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு கடைசி நட்சத்திரமே ரேவதி தான். இந்த ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஐபி கொடுத்தது பூரா ரேவதி. அதான் நிறையா கடன் ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சின்னு சொல்லி கோர்ட்டில் போய் சரணடைஞ்சு அரசாங்கத்தின் மூலமாக திவால் நோட்டீஸ் வாங்கினது பூரா ரேவதி நட்சத்திரமாக தான் இருக்கும். வேறு எந்த நட்சத்திரமும் இருக்காது. ஸோ இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து ஐபி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். வாழ்க்கையினுடைய கடைசியை சந்திக்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் போய் சனி உட்காந்துடுறாரு. சனி பிறந்ததே ரேவதி நட்சத்திரத்தில். அதில் போய் செவ்வாய் உட்காந்துருக்கு. இப்போ அவருக்கு பரிகாரம் சொல்லுங்கள், என்னால் முடியலை, இடத்த எப்போ நான் சேல் பண்ணுவேன், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக இங்கேருந்து ராமேஸ்வரம் போயிருங்க. ஏன்னா மீனங்கிறது ராமநாதபுரம் மாவட்டம், பாண்டிய நாடு. பாண்டியனுடைய சிம்பல் என்ன, கொடியினுடைய சிம்பல் என்ன, மீன் கொடி. ஸோ பாண்டிய நாடுங்கிறது மீனராசி. ஸோ அதாவது தென்பாண்டி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனுஷ்கோடியில் போய் மண் எடுத்து கொண்டு வந்து உங்கள் இடத்துல தூவிருங்க. மண் எடுத்து கொண்டு வந்து உங்கள் இடத்துல தூவிருங்க. அதுக்கப்புறம் குடி ஓட்டி மூலிகை அப்படின்னு ஒன்று இருக்குது. குடி ஓட்டி மூலிகை, அந்த மூலிகையினுடைய விதைகளை உங்கள் இடத்துல தூவிருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் துளிர் விட்டு வளர்ந்துடும். அது வளர்ந்த உடனேயே உங்கள் இடம் விற்பனை ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. தயவு செஞ்சு தற்கொலை எண்ணத்தை விடுங்க. அவர் தற்கொலை எண்ணத்தில் அவர் வந்திருக்கார். செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஐயா, நான் நிறைய பூஜை புனஸ்காரம் நிறையா பண்ணிட்டேன். ஐயா, நான் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை. நேராக போங்க, ராமேஸ்வரத்தில் போய் ராமநாத சுவாமியை பாருங்கள். அதுக்கப்புறம் தனுஷ்கோடியில் போய் கடலில் குளிங்க. அங்கேருந்து மண்ணை எடுங்க. அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து உங்கள் இடத்துல தூவுங்க. அதுக்கு பின்னாடி குடி ஓட்டி மூலிகைன்னு சொல்லக்கூடிய மூலிகை அந்த இடத்துல போடுங்க. அது ஒரு மாதத்தில் துளிர் விட்டுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1-48 நாளைக்குள்ளே உங்கள் இடம் விற்றுரும். கவலைப்படாதீங்க, இது செய்யுங்கன்னு சொல்லும். ஏன்னா அந்த செவ்வாயா ரேவதி நட்சத்திரத்தில். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியே யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரே சனி. அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரே சனீஸ்வரன். அப்போ இங்கே செவ்வாய் சனியாக புதனாக வேலை செய்யும். அது வீடு வேறு குருவோட வீடாக வேலை செய்யும். அப்போ கடைசி 8 நட்சத்திரம் எது, ரேவதி. வாழ்க்கையினுடைய கடைசி 8 வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். இப்போ பிரச்சனையை முடிச்சிங்கன்னா நீங்கள் 100% ஜெயிச்சு வருவீங்கன்னு சொல்லி அதை செஞ்சு அந்த இடம் சேலாகி அதுக்கப்புறம் அவருடைய பெண்கள் 2 பெண்களுக்கும் திருமணம் முடித்தார். இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு மாறியிருக்கார். இது நான் சொல்லி 1.5 வருடம் இருக்கும். ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது. மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.